இன்றைக்கி நம்ம வீடியோவில் புதுசாக அந்த சிமெண்ட் தொட்டி இருக்குங்களே அதை வந்து நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். அதில் வந்து நம்ம மோலியும் கப்பீஸும் வளர்க்க போகிறோம். அதை எப்படி ரெடி பண்ணுறதுனா அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்களை போகலாம். அதுக்கு மேலே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்படி பக்கத்துக்கு பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. ஃபஸ்ட் வந்து நம்ம தண்ணி பிடிச்சி வச்சுப்போம். அதில் வந்து இந்த செடியை போட்டு வச்சுக்குவோம். அப்போ அது வந்து நம்மளோட தண்ணிக்கு கொஞ்சம் ஏற்ற இதாக மாறணும். நமக்கு செடி சிமெண்ட் தொட்டில் போட்டோம்னா ரொம்ப காசுக்கு வாங்கி போட்டோம்னா ரொம்ப செலவாகும். அதனால ஊனியில் போய் எடுத்துகிட்டு வந்தோம். நமக்கு இந்த செடியை பற்றி எவ்வளோ தெரியாது. தம்பிக்கும் தெரியும், தம்பி அடித்து வந்தாப்பில். வாங்க தொட்டி வாங்க. பைப்லாம் போட்டாச்சு, ஆனால் கொஞ்சம் சுத்தம் பண்ண வேண்டியது இருக்குது. க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியை நிரப்பி வச்சுருவோம். மீன் வாங்குறதுக்கு கொஞ்சம் நாளாகும், ஏன்னா இந்த தொட்டியில் தண்ணி நிற்கிதா என்னென்னு தெரியாது. அதெல்லாம் பார்த்து செக் பண்ணிவிட்டு தான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக மீன் போட்டுட்டு தான் நான் வீடியோ போடுவேன். ஃபஸ்ட்டு வாங்க க்ளீன் பண்ணிடுவோம். நிறையா வச்சாச்சு. அது போக கொஞ்சம் கொட்டாச்சியும் போட்டு வச்சுப்போம். அடிக்கடி கொட்டாச்சி கிடைக்கும் போது அதையும் சேர்த்துக்கணும். அப்பப்போ மொத்தத்தை கீழே நிறையா பொருட்கள் இருந்தாத்தையும் அந்த அழுக்காகாமல் இருக்கும், தண்ணி கலங்காமல் இருக்கும். அதுக்காகத்தேன் இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துப்போம் தொட்டியில். செடியை ஃபுல்லாக எடுத்து தொட்டியில் போட்டுருவோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அங்கே எவ்வளோ பச்சை பசங்க இருக்குன்னு. இது வந்து அவங்களுக்கு மீன்களுக்கு நல்ல ஹைடிங் பிளேஸாக இருக்கும். அது போக இதிலே கூட அது ஃபுட்டு எடுத்துக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. நான் மோட்டரை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ஜூமிங்கில் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இதை பார்க்குறதுக்கு ஃபாக்ஸ்டைல் மாதிரியே இருக்குது. எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு தான் நம்ம மீன் வாங்கணும். ஏன்னா இது சப்போஸ் இந்த தண்ணிக்கு செட் ஆகாமல் செத்து போச்சுன்னா அப்புறம் செடி பத்தாது. அப்புறம் காக்கா வீட்டில் பூனை வேறுக்கு உங்களுக்கு தெரியும், அந்த பூனை வந்துக்கிட்டு போயிடும். அதனால் பார்த்து தான் பார்த்துக்கணும். அவர் இறங்கினார் வச்சுக்கோங்களேன், யாருமே இருக்க மாட்டாங்க.